வானதிக்கு அப்படியே ஆப்போசிட் தான் வைஷ்ணவி. தப்புனா அன்னைக்கு வச்சு கேள்வி கேட்டு நல்லா கேள்வி கேட்டுட்டு அனுப்பிச்சு விட்டுருவேன். நல்லா கேள்வி கேட்பேன். முதல் முதல்ல யூடியூப்ல வந்து ரொம்ப வைரலான வீடியோ எல்லாருக்கும் பரிச்சயமா நீங்களா, ஸோ அந்த டைம் எப்படி இருந்தது அந்த ஃபீல் இருக்கு? அது ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டோமே ஒரு மாதிரி ஜாலியா கெத்தா இருக்கும், ஏ நம்ம பண்ணிருக்கோம். ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்மள ரெகக்னைஸ் பண்ண ஆரம்பிப்பாங்கல்ல, ஒரே பறக்கிற மாதிரி இருக்கும். கற்றுக்கிட்ட விஷயங்கள் தான் வந்து நாம் இருவர் நமக்கு இருவரில் ரொம்ப அதிகம். அண்ணன் செந்தில் அண்ணாவாக இருக்கட்டும், சபிதாமாவாக இருக்கட்டும், அண்ணன் வந்து அண்ணனோட வர்சட்டாலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ணா வந்து இது எடுக்க மாட்டார், ப்ராம்ப்ட் எடுக்க மாட்டாங்க, ஃபுல்லாக வந்து அப்படியே தான் போவாங்க. அண்ணன் கூட பண்ணுற சீனில் வந்து எமோஷ்னல் கனெக்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். வானதி வந்து நல்ல பொண்ணு தானே, உங்களுக்கு தெரியும்ல. இப்போ வானதி வந்து கார்த்திக்கு டைவர்ஸ் கொடுக்கலாமா வேணாமன்றது நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். என் அம்மாவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் நடிக்கிறேன் அப்படின்னு நான் கேட்கும் போது அவ்வளோதான் தட்டெல்லாம் பறந்துச்சு வீட்டில். ஸோ ஹாய், ஹலோ, வணக்கம், எப்படி இருக்கீங்க வைஷ்ணவி? ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். ஸோ பேரன்பு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ சீரியல்லாம் ஒரு மும்முரமா ரொம்பவே அழகா போயிட்டு இருக்கு, அறக்க பறக்க போயிட்டு இருக்கு. ஸோ அந்த கேப்ல பிடிச்சி உட்கார வச்சிருக்கோம். ஸோ எங்களுக்காக இந்த டைம் ஒதுக்குறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ரொம்பவே நன்றி. மை பிளஷர். முதல் க்வெஸ்சன், ஒரு மதுரை ஒரு பொண்ணு அப்படின்றதுனால அந்த க்வெஸ்சன், மதுரை பொண்ணுனாலே ஒரு கெத்து, ஒரு மாதிரியான ஒரு போல்டான ஒரு பொண்ணு அப்படின்னு, நீங்க எப்படி வைஷ்ணவி? எப்படி வைஷ்ணவி? அந்த மாதிரி தான், வானதிக்கு அப்படியே ஆப்போசிட் தான் வைஷ்ணவி. தப்புனா அன்னைக்கு வச்சு கேள்வி கேட்டு நல்லா கேள்வி கேட்டுட்டு அனுப்பிச்சு விட்டுருவேன். நல்லா கேள்வி கேட்பேன், பாவம் பார்த்தலாம் இல்லை, நல்லா கேள்வி கேட்டுதான் அதுக்கு அனுப்புவேன். தப்புனா அதுதான், பட் நான் தப்பு பண்ணியிருந்தேன்னா உடனே சரண்டர் பண்ணி சாரி. இது யாரா இருந்தாலும் சரி, சின்னவங்களா இருந்தாலும் சரி, பெரியவங்க சாரினா சாரி. மதுரையில ரொம்ப பிடிச்ச விஷயம், மதுரையில அடிக்கடி டைம் ஸ்பெண்ட் பண்ற விஷயம், ஸ்கூல் காலேஜ் டேஸ்ல இந்த பிளேஸ்ல நான் ரொம்ப போவோம், அடிக்கடி போவோம் அப்படின்ற மாதிரி. நம்ம வீடு வந்து ரொம்ப படிப்பிஸ்ட் ஃபேமிலி. படிப்பிஸ்ட் ஃபேமிலி. எங்க அம்மா வந்து என்னோட ஸ்கூல்ல தான் ஒர்க் பண்ணாங்க. நான் எல்கேஜில இருந்து இல்லை, நான் என்னோட யூகேஜில இருந்து எங்க அம்மா வந்து எங்க ஸ்கூல்ல தான் ஒர்க் பண்ணாங்க. கேட்கவே வேணாம், எங்கேயுமே எதுவுமே பண்ண முடியாது, ஃபர்ஸ்ட் பென் ஸ்டூடெண்ட். ஸ்கூல கட் பண்ணிட்டு போன மாதிரி ஒரு என்னோட ஹிஸ்டரியில அப்படி ஒரு பேஜே கிடையாது. ரொம்ப பிடிச்ச இடம் வெளில போறோம் அப்படின்னா கோவில், மீனாட்சி அம்மன் கோவில், ஜிகர்தண்டா அங்கே பக்கத்தில் கிடைக்கும். அமர் ஜோதினு ஒரு ஸ்டோர் இருக்கு, ஸோ அதுக்கு ஆப்போசிட்ல ஒரு ஜிகர்தண்டா ஸ்டோர் இருக்கும், அல்டிமேட்டா இருக்கும் அதுதான். அதை தவிர எங்கேயுமே போனதில்ல. அப்புறம் ஏரியால இருக்க கோவில்கள் தான் படிப்பிஸ்ட் பண்ணுவாங்க, நல்லா சாமி கும்பிடணும், நல்லா படிக்கணும், அந்த மாதிரி தான். ஸ்டார்டிங் கேரியர்லேருந்து போறேன், முதல்ல இந்த யூடியூப் டூ சீரியல் இது எப்படி நடந்துச்சு? யூடியூபுக்கு நடந்ததுக்கு காரணம் என்னோட அண்ணா சித்துக்குமார். ஸோ அண்ணா வந்து மியூசிக் டைரக்டர், சிவப்பு மஞ்சள் பச்சை அடிப்பொலி, ஸோ அதோட மியூசிக் கம்போசர் என்னோட அண்ணா. அண்ணனோட வீட்டுக்கு போகும்போது வரும்போது அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து பரிச்சயமானாங்க. அவங்க மூலியமா ஏ என்ன என்னெல்லாம் சடிக்க வைக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அராத்தா கேட்டு அப்படி ஆக்சிடென்டலாக உள்ள வந்தது தான் யூடியூப். சில்லா கிடுமா அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல்ல வந்து கான்செப்ட் வீடியோஸ் போட்டுட்டு இருந்தோம். அதுல இருந்து பார்த்துட்டு எனக்கு வந்து மதர் இன்லா கேரக்டர் ஒருத்தவங்க பண்ணியிருந்தாங்க, கீதா சரஸ்வதி மேம். அவங்களால தான் எனக்கு வந்து கலர்ஸ் தமிழ்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சது, செகண்ட் லீடா கிடைச்சது. அண்ட் எடுத்ததுமே செகண்ட் லீடா கிடைச்சது வந்து எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அதை பார்த்துட்டு கலர்ஸ் தமிழ்ல இருந்து சன் டிவி, இப்போ விஜய் டிவில இருந்து ஜீ தமிழ், ஜீ தமிழ்ல ஹீரோயின் போகுது. ஆமா ஆமா, ஐ அம் பிளஸ்ட் ஆக்சுவலி. நான் அப்படிதான் யோசிச்சுப்பேன், ஏன்னா நிறைய பேர் நிறைய விதமா நிறைய வருஷமா வந்து அவங்க ஸ்ட்ரகிள் பண்றாங்க. ஸோ நமக்கு அது கிடைக்குது அப்படின்னும் போது ஒவ்வொரு நாளும் அதான் யோசிச்சுப்பேன். கேமரா முடிய நிற்கும் போதும் சாமி கும்பிடும் போதும் அதான் யோசிப்பேன். ஐ அம் ஆக்சுவலி வெரி பிளெஸ்ட். நிறைய நிறைய பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் கூட வந்து பழகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் கிடைக்குது, அவங்க கூட நடிக்க வேண்டியது ஸ்க்ரீன் ஸ்பேஸ்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. மூவி பண்ணும் போதும் அதே தான் இருந்தது. ஸோ ஐ அம் ஹாப்பி ஃபார் வாட் ஐ ஆம். இப்போ இந்த லெவலுக்கு வந்ததுக்கு நான் ரொம்ப ரொம்ப கிரேட்ஃபுல். முதல் முதல்ல யூடியூப்ல வந்து ரொம்ப வைரலான வீடியோ எல்லாருக்கும் பரிச்சயமா நீங்களா, ஸோ அந்த டைம் எப்படி இருந்தது அந்த ஃபீல் இருக்கு? அது ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டோமே ஒரு மாதிரி ஜாலியா கெத்தா இருக்கும், ஏ நம்ம பண்ணிருக்கோம். ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்மள ரெகக்னைஸ் பண்ண ஆரம்பிப்பாங்கல்ல, அப்படியே பறக்கிற மாதிரி இருக்கும். இப்பெல்லாம் வந்து யாராவது பாக்குறாங்கன்னா அப்படி சொல்லிட்டு போற, பட் அந்த டைம் வந்து புதுசு இல்ல, அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது அது ஒரு மாதிரி வேற லெவல் ஃபீலுங்க. படத்துக்கு போயிருந்தோம், நான் அண்ணா தம்பி ஃபேமிலியிலலாம் சேர்ந்து போயிருந்தோம். நானும் என் தம்பியும் வெளியில் நின்றுட்டுருக்கோம் பாப்கார்ன் வாங்கணும்னு சொல்லிட்டு.
அப்போ என்னோட சிலாக்கிடுமா பேர் சொல்லி வைஷ்ணவிடா அப்படின்னு சொல்லும்போது ஆ வேற லெவல் ஹாப்பி. அப்போ அதில் நம்ம ரெக்கக்னைஸ் பண்றாங்க அப்படின்னும் போது வேற லெவல் ஹாப்பியா இருந்தது. ஓகே ஓகே சூப்பர். முதல்ல வந்து நாம் இருவர் நமக்கு இருவர் அந்த சீரியல் வந்து ரொம்பவே ஃபேமஸ். ஸோ ஒரு பெரிய டீம் கூட அந்த ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தது, அண்ட் அங்கேருந்து அது ஒரு நல்ல விஷயம் கொண்டு வரணும் அப்படின்னா என்ன விஷயத்தை கொண்டு வரீங்க, ஒரு விஷயத்த அங்கேயே நான் விட்டு வருவேன் அப்படின்னா என்னத்தை? நாம் இருவர் நமக்கு இருவர் வந்து என் லைஃப்லயே நான் படம் பண்ணும் போது இருந்த ஹாப்பினஸோட எனக்கு வந்து நாம் இருவர் நமக்கு இருவர் வந்து எனக்கு கொடுத்துருக்கு. ஒவ்வொரு நாளும் அது வந்து ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். அது எங்க வீடு, இதுதான் எங்க வீடு, என் குடும்பம் அப்படிதான் நாங்க சொல்லுவோம். இங்கதான் ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஃபேமிலி போட்டோ எடுத்திருந்தோம். என்னோட கல்யாண செட்டப் இங்கதான் வந்து எனக்கும் முத்துராஜுக்கும் ஃபர்ஸ்ட் கல்யாணம் செட்டப் பண்ணியிருந்தாங்க. அப்பதான் ஃபேமிலியா நின்று ஒரு போட்டோ எடுத்தோம். கண்ணு பற்றுவோம் அப்படி சொல்லுவாங்கல்ல, அப்படிதான் எங்களோட ஃபேமிலி எல்லாரும் ஒன்னாதான் சேர்ந்து உட்காந்து சாப்பிடுவோம். கத்துக்கிட்ட விஷயங்கள் தான் வந்து நாம் இருவர் நமக்கு இருவர்ல ரொம்ப அதிகம். அண்ணன் செந்தில் அண்ணாவா இருக்கட்டும், சபிதாமாவா இருக்கட்டும், ஏன்னா சபிதாமாலாம் எவ்வளவு படம் பண்ணிருக்கிறாங்க. அண்ணா வந்து அண்ணனோட வெர்சட்டாலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ணா வந்து இது எடுக்க மாட்டார், ப்ராம்ப்ட் எடுக்க மாட்டாங்க, ஃபுல்லா வந்து அப்படியேதான் போவாங்க. நீங்க அண்ணா கூட பண்றோம்னா ஃபுல் ப்ராம்ப்ட் எடுக்க மாட்டோம், நமக்கு அந்த ஃப்ளோல வந்துரும். அது இல்லாத பட்சத்துலதான் ஓகே எந்த சீன் தானே ஜாலியா பண்ணலாம் அந்த மாதிரி இருக்கும். அண்ணா கூட பண்ற சீன்ல வந்து எமோஷனல் கனெக்ட் ரொம்ப அதிகமா இருக்கும். ஒரு நல்ல விஷயம் ரொம்ப நல்லா கத்துக்கிட்டேன் அப்படின்னா எங்க தாய் செலவு சார், என்னோட குருன்னு சொல்லுவேன். இனி எவ்வளவு பெரிய ஆளுகிட்ட நான் இருந்தாலும் என்னோட குரு வந்து தாய் செலவு சார் தான். ஏன்னா ஒவ்வொருத்தவங்க கிட்ட இருக்கிற சின்ன சின்ன விஷயத்தையா பார்த்து அதை டியூன் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நீ பண்ணு அப்படி சொல்லி கொடுத்துருவாரு. நம்ம அதுல என்ன பண்றோன்றத பார்த்து அதுல என்ன பண்ணலாம், அதுல இவங்ககிட்ட இந்த ஸ்பெஷாலிட்டி இருக்குன்றத பார்த்து அழகா காமிப்பாங்க. சோ கிளிசரின் யாருமே யூஸ் பண்ண மாட்டோம், எங்க செட்ல யாருமே யூஸ் பண்ண மாட்டோம். எப்படி அந்த பழைய ஏதாவது ஒரு ஒரு இன்சிடென்ட் வச்சு அந்த அழகா யூஷுவலா எதுவுமே இல்லாதப்போ டக்குன்னு நம்ம அழுவோம்ல, அது வந்து நம்ம ஏதாவது இன்சிடென்ட் யோசிச்சு அந்த மாதிரி அழுவோம். எங்க நாம் இருவரை பொறுத்த வரைக்கும் அந்த சீனோட ஒன்றே போயிருவோம், கட் கட்டா போக மாட்டோம். சீன் ஸ்டார்ட் பண்ணா எண்ட் பண்ற வரைக்கும் ஃபுல் சீன் போயிடும். அதனால அந்த எமோஷன்ல ஃபுல்லா நம்ம கேரி பண்ணிடுவோம். யாரா இருந்தாலும் அந்த சீன் உள்ளேயே டிராவல் பண்ணிடுவாங்க, கண்டிப்பா அழுக வந்துடும். அதுதான் நான் பெரிய விஷயம் கத்துக்கிட்டது. பேட் மெமரிஸ் நாம இருவர்ல ஒண்ணுமே கிடையாதுங்க. நீங்க அதுல பண்ண ஆர்டிஸ்டுங்க எல்லாருமே வந்து யூடியூப் வீடியோஸ் வச்சிருந்தாங்க. ஸோ அவங்களோட வீடியோஸ் பாத்தீங்கன்னா தெரியும் நாங்க எல்லாரும் எவ்வளவு ஃபீல் பண்ணோன்னு. நாங்க எங்களுக்கு இது முடிய போகுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்கல்ல அன்னைக்கு எங்களோட ஃபேஸ் எல்லாம் பாக்கணும், அதுதான் எனக்கு தெரிஞ்சு பேட் மெமரி. எதுவுமே அந்த பேட் மெமரியே கிடையாது. ஓகே கண்டிப்பா உங்க பேர் பத்தி பேசிட்டு ஆகணும். கார்த்திக் அண்ட் கேரக்டர் நேம் கார்த்திக் விமல் வெங்கடேசன் பத்தி. ஓகே நம்ம பேரன்பு கார்த்திக் பேர் பத்தி சொல்லுங்க எப்படி. ஓகே விஜய் வெங்கடேசன் வந்து ரொம்ப ஸ்வீட், ரொம்ப நல்ல கோஸ்டார், ஜாலியா தோஸ்து தோஸ்து அப்படிதான் பேசிப்போம். ரொமான்ஸ் சீன்லாம் வைப்பாங்கல்ல கட்டு சொன்னா கக்க பக்க கக்க பக்கம் சிரிக்கிறது, அது அப்படிதான் நாங்க ஏதாவது ஒண்ணு பேசி சிரிச்சுப்போம். இவளுக்கு என்னக்கா ரொமான்ஸே வரல, உன்னை பார்த்து ரொமான்ஸ் பண்ணடா, ஏன்டா நீ பண்ற, அவன் உன் கூட நான் ரொமான்ஸ் பண்றல அதுவே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜாலி தான் தோஸ்து ஜிகிரி தோஸ்து அப்படிதான் சொல்லுவேன். சபாபதியில பண்ணிருப்பீங்க சந்தானம், அவர் கூட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பட வாய்ப்புகள் எப்படி வந்தது? பட வாய்ப்புகள் வந்து பிஆர்ஓ மூலியமா தான் கிடைச்சது. அதுக்கு காரணம் நான் என்னோட இன்னொரு ஷார்ட் ஃபிலிம், அதுல வந்து ஒரு குட்டி பாப்பா ஒன்று நடிச்சிருந்தாங்க, மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் காதல்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம். அதுல எனக்கு குழந்தையா ஒரு பாப்பா நடிச்சிருந்தாங்க, அவங்களோட அப்பா மூலியமா தான் எனக்கு அந்த பிஆர்ஓட கான்டாக்ட் கிடைச்சது. அவங்க தான் எனக்கு சபாபதியில வந்து இப்படி ஒரு வாய்ப்பு இருக்கு ட்ரை பண்ணுங்க அப்படின்னு ஆடிஷன் கொடுத்து ஒரு வாரத்திலேயே வந்து படத்துக்கு கூப்பிட்டாங்க. மேபி அந்த ஒரு கேரக்டர் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணாம இருந்திருப்பாங்களா இருக்கும், நமக்காக ஒன்னு சொல்லட்டுமா. நான் ஆடிஷன் போனது இடத்துல எங்கேயுமே செலக்டே ஆனது இல்ல, ஆடிஷன் போகாம பண்ண இடத்துல மட்டும்தான் நான் வந்து நடிச்சிருக்கேன். ஓகேவா, படத்துல வந்து அந்த ஒரு படம் தான், அதனால அதுக்கு ஆடிஷன் போனேன். ரெண்டாவது படம் இன்னும் ரிலீஸ் ஆகல, சசிகுமார் அண்ணா கூட பண்ணியிருந்தேன். சோ அதுக்குதான் ஆடிஷன் கொடுத்திருந்தேன். சீரியல் பொறுத்த வரைக்கும் எங்க ஆடிஷன் கொடுத்தாலும் அவங்க செலக்ட் பண்ணல, ஏன்னு எனக்கு தெரியாது. நான் பண்ண எந்த ப்ராஜெக்ட்னு ஆடிஷன் இல்லாம பண்ணதுதான். நேர்மறையா பேசுங்க, சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் மட்டும் 7-8 தடவை நான் வந்து ஒரு ஆடிஷன் கொடுத்துருப்பேன். ஊருக்கெல்லாம் போயிருவேன், நீ நாளைக்கு வந்துருமா அப்படின்னு வச்சேன், நான் ஊர்ல இருக்கேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் இல்ல இல்ல வந்துங்க அப்படின்னா சரி ஓகேன்னு சொல்லி டிராவல் பண்ணி வந்து திரும்ப அது ஆடிஷனா தான் இருக்கும், டெஸ்ட் ஷூட் சொல்லுவாங்க திரும்ப அது ஆடிஷன். அந்த மாதிரிதான் எனக்கு கலர்ஸ் தமிழ்ல எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது. அதுக்கப்புறம் பண்ணதெல்லாம் ஏதோ கடவுள் வாய்ப்பு இல்லை, எனக்கு வந்து ஆடிஷன் இல்லாம வந்துருச்சு. அண்ட் பேரன்பு சீரியல் வந்து 200 எபிசோட் தாண்டி ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா போயிருக்கு. ஸோ இந்த ஜேர்னி பத்தி சொல்லுங்க எப்படி இருக்கு?
இந்த ஜானி பேரன்பு சீரியல். ஆக்சுவலா இதுல தான் நடிக்க கஷ்டப்படுறேன். இவ்வளவு வருத்தமா சொல்றீங்க. பாவமா சத்தமே வெளில வராத மாதிரி. என் வாய்ஸே வந்து கொஞ்சம் ரொம்ப கட்டியான வாய்ஸ், பேஸ் வாய்ஸ். அதுல வந்து ரொம்ப பாவமா இல்லம்மா அது வந்துமா அப்படி இருக்கும். தம்பி நீங்க தான் பேசுவீங்க? இல்ல இல்ல இல்ல, இந்த கேரக்டர் வந்து ரொம்ப பாவமா நிறைய பண்ணணும், பேசிக்கா வராது. அதனால இதுல வந்து நடிக்கிறதுக்கு நிறைய இருக்குது. அண்ட் இப்போ ஷேட்ஸ் நிறைய தராங்க, கொஞ்சம் தைரியமா காட்டுறது. ஸோ அதுல நிறைய இருக்கு. அதனால இப்போதான் வந்து ஐ அம் ஆக்சுவலி என்ஜாயிங் வானதி. அண்ட் ஷேரிங் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வித் லக்ஷ்மி அம்மா அண்ட் ஷமிதா அக்கா வந்து ஆக்சுவலா அது ரொம்ப ஹாப்பி. நிறைய கத்துக்கலாங்க. அம்மாவும் சரி, அம்மா வந்து ப்ராம்ப்ட் எடுக்க மாட்டாங்க, லக்ஷ்மி அம்மா வந்து ப்ராம்ப்ட் எடுக்க மாட்டாங்க. அக்கா வந்து கண்ணுலயே பேசிடுவாங்க எல்லாத்தையுமே. சீன் பேசி நடிக்கணும்னு அவசியம் இல்ல, அக்காவோட கண்ணுலயே எல்லாமே வந்துடும். சோ அதெல்லாம் நிறைய கத்துக்கிற ஒரு இடம் எனக்கு. சோ யா, அது மாதிரிதான் எனக்கு பேரன்பு வந்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல? இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வாவ் தமிழால இருக்கு. மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாவ் தமிழாவோட சேர்ந்து உங்க லைஃபை என்ஜாய் பண்ணுங்க. சூப்பர். வானதி வந்து இப்போ கார்த்திக்கு டைவர்ஸ் கொடுப்பாங்களா? இது என் கொஸ்டின் இல்லை, ஆடியன்ஸ் கொஸ்டின். கொடுப்பாங்களா இல்லைன்னா கார்த்திகோட சேர்ந்து வாழ்வாங்களா அப்படின்னு கேட்டாங்க. வானதி வந்து க்ளூ கூட கொடுத்தாங்க. வானதி வந்து நல்ல பொண்ணு தானே, உங்களுக்கு தெரியும் இல்ல. இப்போ வானதி வந்து கார்த்திக்கு டைவர்ஸ் கொடுக்கலாமா வேணாமன்றது நீங்க எனக்கு சொல்லுங்க, அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். வானதி ரொம்பவே அமைதியான பொண்ணு. வைஷ்ணவி எப்படி? வானதிக்கும் வைஷ்ணவிக்கும் ஒரு அஞ்சு டிஃபரன்ஸ் சொல்லுங்க. அஞ்சு டிஃபரன்ஸ் இல்ல, எல்லாமே டிஃபரண்ட் தான். சரி சொல்லுங்க அப்ப ஏதாவது ஒண்ணு. அதான், வானதி ரொம்ப அமைதியான ஒரு பொண்ணு. வைஷ்ணவி சத்தியமா கிடையாது. வானதி வந்து யாரு தப்பு பண்ணாலும் தான் தான் அப்படின்னு சொல்லுவோம். வைஷ்ணவி வந்து தப்பு பண்றான்னு தெரிஞ்சா அவங்க அவ்வளவுதான் நிக்க வச்சு கேள்வி கேட்கும். வானதிக்கு வந்து எல்லாருக்கும் செஞ்சு செஞ்சுதான் பழக்கம். யார் திட்டினாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரிதான் பழக்கம். வைஷ்ணவி வந்து ஒருத்தவங்க பாசிட்டிவிட்டி கொடுத்தாங்கன்னா பாசிட்டிவிட்டி சூப்பரா கொடுப்பாங்க. நெகட்டிவிட்டி கொடுக்குறாங்கன்னா ஐயா சாமி ஆளை விட்டுருங்க அந்த மாதிரி. அப்புறம் வேற என்ன சொல்லலாம், வேற என்ன சொல்ல, வேற ஏதாவது எனக்கு டாபிக் கொடுங்க. வேற கோவத்துல எப்படி கோவம்? அதான், இந்த பொண்ணுக்கு கோவமே வராது, வானதிக்கு கோவமே வராது, நமக்கு அப்படி கிடையாது. நார்மலா இருக்கும், கோவம் பண்ற மாதிரி ஏதாவது ட்ரிகர் பண்ணா கண்டிப்பா கோவம் வரும். கோவத்தோட டெம்பர் லெவல்லாம் வேற வேற மாதிரி இருக்கும். ஆள் பொறுத்து, பிரச்சனைகளை பொறுத்து மாறும். மதுரை பொண்ணு அப்படின்றது அடிக்கடி நிறைவேற்ற வேண்டிய சூழ்நிலை அப்படி இல்லைங்க. இது யாரா இருந்தாலும் அவங்களோட வாய்ஸ் அவுட் பண்ணணும். தப்புனா தப்புன்னு வாய்ஸ் அவுட் பண்ணுங்க. அடுத்தவங்க பண்ற தப்புக்கு நாம பிளேம் எடுக்கணும்னு எந்த அவசியமே கிடையாது. நம்ம சைடு கரெக்டா இருக்கும் போது யாருக்காகவும் நம்ம எதுக்காகவும் பணிஞ்சுக்கணும்னு அவசியமே கிடையாது. என்ன பொறுத்திருக்கே அதுதான். சூப்பர் சூப்பர். ஃபேமிலி சப்போர்ட்ல எப்படி இருந்தது முதல் முதல்ல நடிக்க வரும்போது? இப்போ இந்த தருணம் எப்படி சப்போர்ட் பண்றாங்க? ஃப்ரெண்ட்ஸ்ல எப்படி பாக்குறாங்க? ஃபேமிலி சப்போர்ட் சொல்லும்போது அம்மாவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் நடிக்கிறேன் அப்படின்னு நான் கேட்கும் போது அவ்வளோதான் தட்டெல்லாம் பறந்துச்சு வீட்டில். ஸோ ஏன்னா நான் ஸ்கூல் டாப்பர், ஸோ அதனால எங்கள் வீட்டில் வந்து நான் பெருசாக வரணும். ஆமாம், அண்ட் ஐம் அன் ஏரோனாட்டிக் இன்ஜினியர். ஸோ அதனால ஏன் ஸ்ட்ரீம் சம்மந்தப்பட்டதுக்கு போகணும்னு எங்கள் அம்மா ஆசைப்பட்டாங்க. அப்படி இல்லைன்னா ஆர்மி சைட் போகணும்னு ஆசைப்பட்டாங்க. அது ரெண்டுமே நடக்கலையா? ஸோ ஐ வாஸ் ஆக்சுவலி ட்ரைங் ஃபார் யூபிஎஸ்சி எஸ்எஸ்சிஸ்லாம் நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். டைம் பேசிஸில் வந்து நான் அமேசானில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அந்த டைத்தில் தான் எனக்கு யூடியூப் கிடைச்சது. ஸோ இனிஷியலாக நான் மலர் ஸ்டார்ட் பண்ணும்போது எங்கள் அம்மாவுக்கு சுத்தமாக பிடிக்கல. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மலர் சுவாதி அப்படின்ற பேர் வந்து நிறைய இடத்துல போகும்போது கேள்விப்பட்டாங்க. ஏன்னா சேனல் வந்து அப்போ தான் புதுசாக வந்து சீரியல்ஸ்லாம் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அப்போது ஒரு செகண்ட் ஹீரோயினை வந்து எல்லோரும் பார்க்குறாங்க அப்படின் போது அது எனக்கு அது பெரிய விஷயமா தான் இருந்துச்சு. பிகாஸ் எல்லா இடத்துலையுமே ஹீரோ ஹீரோயினை தான் பேசுவாங்க. அப்போ அந்த தங்கச்சி கேரக்டர் வந்து பெருசாக பேசினாங்க அப்படின்னே எங்கள் அம்மாவுக்கு வந்து அப்போதான் கொஞ்சம் நம்பிக்கை வந்து. ஏன்னா கோவில் ஒரு நாள் கோவிலுக்கு கூப்பிட்டு போயிருந்தாங்க, வடப்பழனி கோவில் போயிருக்கோம். அப்போ வந்துட்டு சுவாதி தானே மணி நல்லா பண்ணுறமா அப்படின்னு அப்போதான் எங்கள் அம்மா கேட்டுக்கோட்டு. நான் உள்ளுக்க போறதுக்கு பயங்கர சப்போர்ட் வந்து என் தம்பி பிரியன், ஏகே பிரியன், அண்ட் வம்சி என்னோட ஃப்ரெண்ட். ஸோ இவங்க ரெண்டு பேர் வந்து சப்போர்ட் கொடுக்கல. அண்ட் அண்ணா சித்துக்குமார், இவங்கெல்லாம் இல்லைன்னா எங்கள் அம்மா வந்து ஓகே அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிக்க மாட்டேன். நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படிதான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் இப்போ அம்மா இல்லாமல் நான் எங்கேயுமே இருக்க மாட்டேன். இப்போ கூட பார்த்துருப்பீங்க, ஆக்சுவலாக ஃபீல்டில் உட்காந்துருந்தாங்க, கொஞ்சம் தள்ளி உட்கார சொல்லியிருக்கேன். அம்மா, ஸோ அம்மா எப்போவுமே எல்லா ஷோஸ்க்கும் வருவாங்க, எங்கே போனாலுமே அம்மா இருப்பாங்க. அம்மா வந்து இப்போ எனக்கு பயங்கர சப்போர்ட். அம்மா கூட இருக்கா எனக்கு பயமே கிடையாது. எங்கெல்லாம் நல்லா பண்ணுறாங்க. சூப்பர் சூப்பர். உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயம் ஆர்மி பைலட் ஆகணும் அப்படின்ட்டு நிறைய இடத்துல சொல்லியிருக்கீங்க. ஸோ இதை அது இப்போ அதை ரொம்ப மிஸ் பண்ணுறீங்களா? இந்த வாக்கு எப்படி
ஒரு சின்ன ஜெஸ்டர்ல ஒரு பெரிய விஷயத்த வந்து நம்மளால் கன்வே பண்ண முடியும் அப்படின்றது வந்து அவ்வளோ அழகாக ஈஸியாக வந்து அவங்க பண்ணுவாங்க. அதை நான் பார்த்துட்டே இருப்பேன். எப்பயுமே எனக்கு இல்லை அப்படின்னா இப்போலாம் நான் வந்து பக்கத்துலேயே சேர் போட்டு அக்கா என்ன பண்ணுறாங்க அப்படி உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன். ஸோ அதுதான் நான் அக்கா கிட்ட ரொம்ப கற்றுக்கணும்னு நினைக்கிறது. அண்ட் ஆஸ் யூஷுவல் அவங்க ரொம்ப க்யூட்டாக இருக்கிறாங்க, அவங்களோட மேக்கப்பில் ரொம்ப பிடிக்கும். ஓகே, வேறு ஏதாவது ஃபிலிம் ஃபியூச்சர் ஃபிலிமில் சைன் பண்ணியிருக்கீங்களா? வேறு ஏதாவது படங்கள் நடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா? நீங்கள் யோசிச்சு வச்சுருக்கீங்களா இந்த மாதிரி படம் மட்டும் ஏதாவது ஒன்று ரெண்டு பண்ணால் போதும், மற்றபடி நான் சீரியல்லே இருப்பேன் அப்படின்ற மாதிரி? அப்படி ஒன்று ரெண்டு அந்த மாதிரிலாம் இல்லை. கேரக்டர் நல்லா இருக்குன்னா கண்டிப்பாக நான் பண்ணுவேன். ஃபிங்கர்ஸ் க்ராஸ் நல்லதே நடக்கட்டும், ஓகே பார்ப்போம். இல்லை நிறைய ஆக்சுவலாக ஏன் இந்த கொஸ்டின் கேட்குறேன், நிறைய சீரியல் ஆர்டிஸ்டால சினிமாவுக்கு போக முடியல. ஒன்றும் இல்லை, என் தங்கச்சி எனக்கு சபாபதியில் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஏன்னா விஜய் டிவி பொறுத்த வரைக்கும் 15 டேஸ் தான் ஷூட்டிங் போகும். ஸோ அதனால கரெக்டாக எனக்கு ஷூட்டிங் இல்லாத டேட்ல எனக்கு அந்த பட வாய்ப்பு கிடைச்சிச்சு. அழகாக போய் நடிச்சுட்டு வந்துட்டேன். ஸோ இனிமேல் வரதுல மேபி டேட் இஷ்யூஸ் வரலாம். வந்துச்சு அப்படின்னா டேட்ஸ் ஃபர்ஸ்டே கொடுத்தாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இங்கே பார்த்துக்கலாம். ஸோ எனக்கு பட வாய்ப்பு ஒரு நல்ல ஒரு கேரக்டர் கிடைக்குதுன்னா கண்டிப்பாக அதை நான் மிஸ் பண்ண விரும்ப மாட்டேன். சூப்பர். சந்தானத்தை பற்றி கேட்டேன், நீங்கள் அது மட்டும் சொல்லலையே. அண்ணா அண்ணா அண்ணான் தான் கூப்பிடுவேன் நான். சந்தானம் சார் வந்து அண்ணான் தான் கூப்பிடுவேன். கேரக்டர் அதுதானே? ஆமா, கேரக்டர் அதுதான். தங்கச்சி வாடா போடாலாம் பேசியிருப்பேன். அதெல்லாம் ஏன்டா இப்படிலாம் பண்ற அப்பெல்லாம் பேசியிருப்போம். அது எனக்கு வந்து நிறைய ஸ்பேஸ் கொடுத்தாங்க. ஏன்னா அந்த மாதிரி இனிமேல் மற்றவங்க கொடுப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் மூவியில் அந்த மாதிரி கொடுப்பாங்களான்னு எனக்கு தெரியல. பிகாஸ் நான் வந்து அப்போ ஒரு நான் நாம் இருவர் தான் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் அப்போதைக்கு எனக்கு என்னோட கேரக்டர் பெருசாக இதுவும் கிடையாது. அப்போ தான் என்னோட கேரக்டர் ப்ளூமாய் வந்துட்டு இருக்கு நாம் இருவரில். ஸோ அப்போது எனக்கு அந்த ஸ்பேஸ் கொடுத்தது எனக்கு அது பெரிய விஷயம் தான். ஒரு ஒரு சாதாரண ஒரு சீரியல் ஆர்டிஸ்ட் அப்படின்னு யோசிக்காமல் ஒரு தங்கச்சி ஒரு அண்ணா கிட்ட எப்படி இருப்பாங்களோ நீங்கள் அதே மாதிரி இருந்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் டயலாக் வந்து நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசுவேன். அதில் வந்து இல்லைங்க, நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க. அதனால எனக்கு ஒரு மூணு டேக் போச்சு, மூணு நாலு டேக் போச்சு ஃபர்ஸ்ட் எடுத்ததும். ஃபர்ஸ்ட் டே அண்ணா கூட இருந்த ஃபர்ஸ்ட் சீன், அதாவது ஃபர்ஸ்ட் சீன் எது அப்படின்னா நான் வந்து டியூஷன் எடுத்துகிட்டு இருப்பேன். அப்போ அண்ணா வந்து பாவமாக அப்படி வந்து நின்றுட்டு இருப்பான். ஒரு லேப்டாப் கொடுத்துட்டு இப்போ எதுக்கு மூஞ்சி எப்படி வச்சிருக்க, போய் சாவி பார்த்துட்டுவான்னு சொல்லிட்டு அந்த லேப்டாப் கொடுப்பேன். அந்த சீன் வந்து மூணு நாலு தடவை போச்சு. அண்ணா வந்து ரொம்ப கூலாக பண்ணுங்க, பிரச்சனை இல்லை பண்ணுங்க. ஒரு ரெண்டாவது நாளும் ரெண்டாவது நாள் சொன்னாங்க, ரெண்டாவது மூணாவது நாள் சொன்னாங்க, நல்லா பண்ணுறம்மா, தேங்க்யூண்ணா. நம்மக்கிட்ட சொல்லணும்னு இதே கிடையாது. ஸோ அண்ணனாக இருக்கட்டும், எம்எஸ் பாஸ்கர் அப்பாவாக இருக்கட்டும், உமாமாவாக இருக்கட்டும், டேரக்டர் சார்லாம் பயங்கரம். ஸ்ரீனிவாச சார்லாம் வந்து ரொம்ப ஜாலி. பாஸ்கர் சார் வந்து டிஓபி, எல்லாருமே செம ஜாலி. இது நம்ம வீடு தான் அப்படின்ற மாதிரி ஒரு நான் ஒரு 12 நாள் ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த 12 நாளுமே நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கொடுத்தாங்க. அண்ணி அம்மாவே எனக்கு தெரியவே இல்லை. நம்ம அண்ணன் அம்மா அப்பா அப்படிதான் பேசுது. ஸோ அது இட்ஸ் லைக் எ ட்ரீம். ரொம்ப ஹாப்பியாக ஒரு ஷார்ட் ஸ்பேனில் முடிஞ்சிருச்சே அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரு படம் அது. சூப்பர். இன்னொன்று, மல்டி லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியும் அப்படிதானே? ஓகே, கொஞ்சமாக தெரியும். தெரியும் தமிழ், தமிழ், மலையாளம் தெரியும். மலையாளம் தெரியும், தெலுங்கு தெரியாது. தெலுங்கு நல்லா புரியும், என்ன பேசுகிறாங்கன்றது புரியும், பட் திரும்ப எனக்கு பேச வராது. ஸோ ட்ரை பண்ணி சும்மா பேரன்பு சீரியல் எல்லாம் பாருங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்ல முடியுமா? இந்த லாங்குவேஜ் உங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் இல்லை இதுக்காக நமக்காக இருக்கிற நாலு பேரும் போயிருவாங்க. நம்ம தமிழ்லயே சொல்லுவோம், பேரன்புக்கு நிறைய ஆதரவு கொடுங்க. இதை வந்து கீழே சப்டைட்டில் வந்து தெலுங்குலயும் மலையாளத்திலயும் போட்டுக்கோங்க. பியூட்டி டிப்ஸ், ஸ்கின் கேர் ரொட்டீன் பத்தி சொல்லுங்க. என்ன யூஸ் பண்ணுவீங்க? ஆயில், கோகனட் ஆயில் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். ஆமாம், கோகனட் ஆயில், செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் அது போட்டுட்டு நல்லா மசாஜ் பண்ணி ஸ்கின்னை வந்து நல்லா அப்சார்ப் பண்ண விட்டுட்டு அதை விட்டுருவேன்.
ஃபார் 1 hour 2 hours விட்டுருவேன், அதுக்கப்புறமா தான் போய் குளிக்கிறது. ஸோ ஸ்கின் வந்து ப்ரீத் பண்ணும், அந்த ஆயில் உள்ள பெனிட்ரேட் ஆகணும், அப்போ தான் அந்த க்ளோ இருக்கும் அப்படின்னாங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, நிறையா சாப்பிட்ணும், ஃப்ரூட்ஸ் நிறையா சாப்பிட்ணும். என்னையவே நீங்கள் பழசு பார்த்துருந்தீங்களுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. என்னோட பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ நல்லா இருக்கிறதுக்கு காரணம் ஃப்ரூட்ஸ் தான். ஸோ நீங்களும் ஃப்ரூட்ஸ் நிறையா இன்டேக் எடுத்துக்கோங்க, ஹைட்ரேட்டடாக வச்சுக்கோங்க, எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி குடிங்க, உங்களோட ஸ்கின் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். ஹேர் கேர் ரொட்டீன் நான் பேசிக்காக ரொம்ப சொல்லிட்டு எங்கள் அம்மா தானே பார்த்துப்பாங்க. ஆயிலிங், ப்ராப்பர் ஆயிலிங் அண்ட் தூங்குங்க. ஸ்ட்ரெஸ் அதிகமாக கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து முடி கொட்டும், ஸ்கால்ப் ரொம்ப ஹீட் ஆகும். தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஸ்ட்ரெஸ்ஸை ரொம்ப கம்மியாக வச்சுக்கணும். அது நம்ம கையில் இல்லைன்னு எனக்கு தெரியும், பட் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக நம்ம என்னெல்லாம் பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மைண்டை வந்து டிவியேட் பண்ணிக்கணும். சூப்பர். இப்போ நான் ஒரு சில ஃபோட்டோஸ் காட்டுறேன், அந்த பார்த்தோன்னே என்ன ஞாபகம் வருது அப்படின்ட்டு, ஓகே என்ன தோணுதோ நீங்க சொல்லலாம். ஓகே, அப்படிதான் பாக்காதீங்க, நல்ல வருஷம். ஓகே, இது ஏதோ ஆடிஷனுக்கு போன முன்னாடி நானும் அம்மாவும் ஒரு ஹோட்டல் போயிருந்தோம். ஓகே, எடுத்த போட்டோ. சாப்ஸி வேணுமா, எனக்கு பசிக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல இல்ல ஆடிஷன் இல்ல, இது டான்ஸ் கிளாஸ்க்கு போறதுக்கு முன்னாடி எடுத்தது. இது நம்ம கே கே நகர்ல ரெட் பாக்ஸ்ல எடுத்ததுன்னு நினைக்கிறேன். கே கே நகர் கிடையாது, வல்சரவக்கம் ஆர்காட் ரோட் அங்க. கரெக்ட்டா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமா? ஆமா ஆமா, ஆர்காட் ரோட் அந்த. சோ சாப்ஸி சாப்பிட்டே ஆகணுமா அப்படின்னு எங்க அம்மா, ஃபர்ஸ்ட் டைம் நான் சாப்ஸி சாப்பிட்டுருக்கேன், எங்க அம்மா கூப்பிட்டுருக்கேன். எங்க நான் சாப்பிட்டுருக்கேன், கூப்பிட்டு போய் உட்காராச்சு, என்னடி ரசத்துல போய் நூடுல்ஸை போட்டிருக்கீங்க, நூடுல்ஸ் கூட இல்ல வடகம் இருக்கும்ல, சாப்ஸி தெரியும்ல உங்களுக்கு, வடகம் மாதிரி நீல நீளமா இருக்கும், அதுல வந்து ஒரு சூப்ல போட்டு சாப்பிடுவாங்க, அது வந்து சைனீஸ் டிஷ். ஓகேவா? சோ அதுல போட்டு சாப்பிடணும், கொஞ்சம் ஊற வச்சதுக்கு அப்புறம் சாப்பிடணும். சாப்பிட்டா நல்லா இருக்கும், எனக்கு பிடிக்கும், எங்க அம்மாக்கு சுத்தமா பிடிக்கல. அதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது எடுத்த போட்டோ தான் அது. ஓகே, நெக்ஸ்ட். இது வந்து ஓகே, இந்த சீன் எப்போ எடுத்தாங்க அப்படின்னா, நானும் கார்த்திக்கும் வந்து என்ன ஷூட்டிங் ஸ்பாட், என்ன நாம் இருவர் ஷூட்டிங் ஸ்பாட், இது வந்து ஆலந்தூர்ல எடுத்த போட்டோ, ஆலந்தூர் ஷூட்டிங் ஸ்பாட்ல எடுத்த போட்டோ. இவ்வளவு ஞாபகமா வச்சிருக்கீங்க, பரவாயில்லையே. நான் போட்டோ காட்டுற ஒரு சில பேர் இது அவ்வளவுதான் அப்படி முடிச்சுவாங்க, ஆனா எங்க எடுத்த, எந்த லொகேஷன்ல எடுத்த, எந்த இதுல எடுத்தா கரெக்டா சொல்லுங்க. சூப்பர், சொல்லுங்க. இந்த வீடு இடிச்சிருவாங்க கதைப்படி, இந்த வீடு. ஓகே, ஆமா, எங்க நாம் இருவர் கதைப்படி இந்த வீடு இடிச்சிருவாங்க, அதனால நாங்க வந்து ஒரு சின்ன வீட்டுக்கு போயிருவோம். ஓகே, அந்த வீட்டில் வந்து எனக்கு நிறைய இஷ்யூஸ் நடக்கும், அப்போதான் என்னோட கேரக்டர் வந்து மாத்தினாங்க. ரொம்ப அண்ணனை வந்து அக்செப்ட் பண்ணிடுவேன் இந்த வீட்டில் இருக்கும் போதே, அதுக்கப்புறம் என்னை வந்து அண்ணன் காலேஜுக்கெலாம் அனுப்பும். அப்போ நானும் கார்த்திக்கும் வந்து மீட் பண்ணி பேசுவோம் ஃபர்ஸ்ட் டைம். அதை வந்து எங்க என்னோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் இருக்கார்ல, என் கதைப்படி என்னோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் இருக்கார்ல, அவங்களோட மாமா வந்து பார்த்துட்டு போட்டோ எடுத்து ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கிடுவாங்க. அதனால அந்த ஹோட்டல் வந்து எங்க அத்தை நசிங்கமா திட்டி இது பண்ணிடுவாங்க, இஷ்யூ ஆக்கிடுவாங்க. வீட்டுக்கு கூப்பிட்டு வரும் போது அழுதுகிட்டே வீட்டுக்கு வருவேன், அப்ப எடுத்த போட்டோ. நெக்ஸ்ட், இது வந்து கோலப்போட்டிக்காக எடுத்த போட்டோ. ஓகே, இது வந்து நம்ம ஜீ தமிழுக்கு வந்ததுக்கு அப்புறம் கோலப்போட்டி எடுத்த போட்டோ. நீங்க ராதா மேம், தேவியானி மேம், அஸ்வினி இருக்காங்க, இது தெய்வம் தந்த பூவே ஹீரோயின், உங்க பேர் தெரியல, இது தேஜு. ஓகே, தேஜு. ஓகே, ரொம்பவே நன்றி, உங்க பணிகளும் மென்மலும் சிறக்க, எல்லா விதமும் வெற்றியடைய வாவ் தமிழா சபா ஒரு பெரிய வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி. சூப்பர். வாவ் தமிழாக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம் எல்லாருக்கும், வாவ் தமிழா சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா பக்கத்துல இருக்கிறதுல டிங் 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 அந்த நோட்டிபிகேஷன் மணி, அதை டாயிங்னு அடிச்சிருங்க, அப்பதான் உங்க போடுற ஒரு ஒரு வீடியோ உங்களுக்கு அப்லோட் ஆகும். நன்றி, வணக்கம், நமஸ்காரம்.